நடக்கிற என் தீவிக தந்தை அவர்களே, உங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி. நன்றி, வாய்ப்புக்கும் நன்றி. அடுத்து சேவை தலைவர் டேனியல் ராஜ் அவர்கள். மிகச்சிறந்த மனிதர், பேச்சாற்றல் மிக்கவர், 5 செயல்களை அன்றாடம் செய்வதில் வல்லவர். எஸ்எம்எஸ் அனுப்ப தெரியாத இவர் எஸ்எம்எஸ் அனுப்ப கற்று இப்பொழுது எஸ்எம்எஸ் செய்கிறார். தெய்வீக நோனி கால்பந்தாட்ட குழுவை சிறப்பாக நடத்தி வருகிறார். அவர் இப்போது உங்கள் மத்தியில். பேராசிரியர் பீட்டர் ஐயா அவர்கள் மூலமாய் ஒரு செய்தியை விசேஷமாய் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். அது என்னவெனில், உன்னுடைய உள்ளத்தில் உள்ள எல்லா பாரத்தையும் நீ இறக்கி விடு. ஒருத்தர் ஜோடியாக ஒருத்தர் அனுப்பினார் பக்கத்தில், அவர் யாரை திட்டணுமோ அதையெல்லாம் என்கிட்ட திட்டிட்டார். இப்போ அவர் திட்டின பின்னால ஐயா எப்படி இருக்கிறேங்கன்னு கேட்கும் பொழுது ஃப்ரீயாக இருக்கிறேங்கிற ஃப்ரீ ஆயிட்டார். இப்போ வீட்டுக்கு போகும்போது பாரம் இல்லாமல் போவார், வரும்போது பாரத்தோடு வந்தவர், இப்போ பாரத்தை இறக்கி வைத்தாச்சு. நம்முடைய வாழ்க்கையே நாம் சுமைகளை சுமந்து கொண்டே இருக்கிறோம். தேவையில்லாத கட்டு மூட்டைகளை சுமந்து சுமந்து நொந்து இருக்கிறோம். இந்த டிவைன் நோனி குடும்பத்திலே வந்து இந்த சேர்மன் கிளப்புக்குள்ளாக நுழைந்த பின்னாலே இந்த மூட்டை முடிச்செல்லாம் எப்படி இறக்கி வைப்பது என்பதை கற்றுக்கொண்டோம். யார் மேலையும் கசப்புத்தன்மை வைக்காதீங்க. பேசும்பொழுது அன்பாய் பேசுங்க, இனிமையாய் பேசுங்க, சிரித்த முகத்தோடு பேசுங்க. ஒருத்தர் சொல்றாரு, என் மனைவி கிட்ட பேசி 4 வருஷம் ஆச்சையா, ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், அவன் இப்படி வந்தா நான் அப்படி போயிடுறேன், பிள்ளைகளும் என்கிட்ட பேசுறது இல்லை, நாங்களும் ஒரு குடும்பமா இருக்கிறோம். ஏன் இந்த பாரங்கள் புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்கக்கூடிய வழிமுறை தெரியாமல் இப்படியாக இருக்கிறோம். ஆனால் இந்த டிவைன் நோனி சேர்மன் கிளப் உள்ளே வந்த பின்னாலே ஒவ்வொரு வழியாக ஒவ்வொரு படியாக கற்று வருகிறோம். மனைவி இடத்திலே அன்பாயிருப்போம், நம்முடைய சகோதர சகோதரி இடத்திலே அன்பாயிருப்போம், நம்முடைய உறவினர் இடத்திலே அன்பாயிருப்போம். இன்றைய இரண்டாவது கேள்வியிலே இப்படிப்பட்ட பாரம் இருக்கும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி அதில் இருந்தது. என்ன பதில் கொடுத்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பதில் கொடுத்தோம்? மன்னிக்கக்கூடிய சுபாவம் நமக்குள் இருந்தால் நம்முடைய பாரம் இறங்கிவிடும். மன்னிக்கக்கூடிய சுபாவம், நாம் தவறு செய்தோமோ செய்யவில்லையோ அவங்ககிட்ட போய் சந்திப்போம், ஐயா மன்னிச்சிருங்க, ஐயா அக்கா மன்னிச்சிருங்க, அக்கா அண்ணா மனைவி கிட்ட போய் கேளுங்க, அம்மா மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையுடைய பாரம் இறங்கி போயிடும். தாழ்மை உள்ள மனதுக்கு தே கடவுள் அருள் இருக்கிறது. இந்த நல்ல நாளிலே நேரம் குறுகியபடியினாலே என் வார்த்தைகளை சுருக்கமாக சொல்லுகிறேன். எல்லாரிடம் அன்பு காட்டுங்கள், தெய்வம் தெய்வீக அருள் உங்களுக்கு தங்கி இருக்கும். நன்றி. சேவை தலைவி சித்ரா அவர்கள். லீடர் சித்ரா அவர்கள் நல்ல பேச்சாளர், சக்தி வாய்ந்தவர். மேலுமே சேர்மன் கிளப்ல இணைஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயா கொடுக்குற 5 செயல்கள், பார்ட்டி டேஸ், எல்லா ஒர்க்குகளும் சிறப்பாக செஞ்சுட்டு வரோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து சூப்பர் மேன் சூப்பர் உமன் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஐயா தான். இன்றைக்கி பஸ்ஸில் வரப்போ கூட பார்த்துருப்பீங்க, நமக்கு எல்லாத்துக்கும் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஏபிசி ஏபிசி ஏபிசி. அது இல்லாமல் 3 ஆற்றல் கேள்விகள், 4 தூண்கள் பற்றி கேட்டிருந்தாங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி எழுதிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஐயா இந்த வாரம் சேர்மன் கிளப்பில் அந்த 4 தூண்கள் பற்றி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதை சொன்னோடனே ஆமாம் ஆமாம் ஆமான்னு எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி எல்லோரும் பஸ்ஸில் வரப்போ எல்லோரும் எந்திரிச்சு ஒரு ஒருத்தராக பேசிட்டு வாங்க, அப்போ தான் அந்த எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கணும்னு. அப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு அவங்களோட செயல்களை பேசிட்டு நாங்கள் எங்கள் ஆலயத்துக்கு வர வரைக்கும் வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரொம்ப உண்மையாக வந்து சார் சொன்னதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் 1 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, 2